ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் உங்கள் திதி யோகக்கரண ஆராய்ச்சியாளர் ஆசிரியர் சௌபாக்கியம் மணிவண்ணனின் இனிய சௌபாக்கிய வணக்கங்கள். நேயர்களே, நாம் தொடர்ந்து கரணங்களை பற்றி இதுவரை வெளிவராத மிகப்பெரிய பொக்கிஷங்களையெல்லாம் வெளிப்படையாக பார்த்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் இதுவரை முதல் ஏழு கரணங்களுக்கு, கரணங்கள் மொத்தம் 11, அதில் முதல் ஏழு கரணங்களுக்கு உண்டான காணொளி பதிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பவம், பாலவம், கௌளவம், தைத்துளை, கரசை, வனிசை, பத்திரை, இந்த கரணங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பார்க்காத நபர்கள் அதையெல்லாம் பாருங்க. மிகப்பெரிய பொக்கிஷங்கள்லாம், ரகசியங்கள் எல்லாம் அதில் வந்து எண்ணிலடங்காத அளவு அதில் இருக்கு நிச்சயமா. இப்ப அடுத்தபடியாக நாம் இன்று பார்க்க உள்ள விஷயம் என்னவென்றால் சகுனி கரணத்தை பற்றி. இந்த நான்கு கரணங்களையும், இந்த சகுனி, இதற்கு பின் வரக்கூடிய இந்த சகுனி, சதுஸ்பாதம், நாகமம், கிம்ஸ்துகுணம், இந்த நான்கு கரணங்களையும் ஸ்திர கரணங்கள் என சொல்வார்கள். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமா வந்து சரக்கரணங்கள் வந்து நல்ல கரணங்கள், ஸ்திர கரணங்கள் வந்து இந்த சகுனி, சதுஸ்பாதம், நாகமம், கிம்ஸ்துகுணம்லாம் வந்து ஆகாத கரணங்கள் அப்படின்லாம் வந்து பலன்கள் வந்து தீர்மானிக்கப்படும். இது சரிதானா அப்படின்னாக்க கண்டிப்பாக தீர்க்கமாக சொல்கிறேன், இது வந்து சரியான கருத்து கிடையவே கிடையாது நண்பர்களே. அதாவது நீங்க வந்து சகுனியில் பிறந்திருந்தாலும் சரி, சதுஸ்பாதம், நாகமம், கிம்ஸ்துகுணம் என்ற ஆகாத கரணத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தாலும் சரி, இந்த 9 நவகிரகங்கள் உங்களுடைய ஜனன திதி நித்திய நாம யோகம் கரணத்தின் அடிப்படையில் யோகமாக அமைந்திருந்தால் இந்த 4 கரணங்களில் பிறந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு வாழ்வு என்பது நிச்சயமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்ப இதில் பிறந்துட்டாலே வந்து அவ்வளவுதானா அப்படின்ற கருத்து வந்து தவறானது. இப்ப அடுத்தபடியாக பார்க்கும்போது சகுனி கரணம், இந்த சகுனி கரணத்திற்கு வந்து எடுத்த உடனே எல்லாரும் வந்து கெட்ட பலனை வந்து சொல்லிடுவாங்க. சகுனி கரணம் வந்து ஆகாத கரணம், சகுனியில் பிறந்தவர்கள் சகுனி வேலையெல்லாம் பார்ப்பாங்க, சோ அவர்களை வந்து வேலையில வந்து அமர்த்தக்கூடாது, நிறைய பொய் பேசுவார்கள், பித்தலாட்ட போட்டுவார்கள் அப்படின்லாம் வந்து தவறான கருத்துக்கள் வந்து சித்தரிக்கப்பட்டு பரப்பப்பட்டு வருகிறது. அது முற்றிலும் வந்து தவறான கருத்து. அப்ப நீங்க சகுனி கரணத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அந்த கரண அதிபதி இருக்காரு இல்லைங்களே, சனி பகவான், அவர் அந்த ஜாதகத்தில் கெடுபலன்களை தரக்கூடிய தன்மைகள் இருந்தால் மட்டும்தான் இந்த பலன்கள் எல்லாமே அவருக்கு வந்து பொருந்தும். இப்ப சகுனி கரணத்தில் பிறந்த கரண அதிபதி கரணநாதன் ஒரு சுபபலனை தரக்கூடிய தன்மைகள் இருந்தால் நிச்சயமாக இந்த சகுனி வேலை பார்ப்பது, பொய் பித்தலாட்டங்கள், இந்த மாதிரி குணநலன்கள்லாம் அவர்கிட்ட இருக்கவே இருக்காரு. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இரண்டு விதமான காரகங்கள் வந்து இருக்கு, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். உதாரணத்துக்கு கவனிச்சிங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் சுபபலனை தரக்கூடிய தன்மைகள் இருந்து விட்டால் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எல்லாருக்குமே வந்து பொருந்தும். கௌளவ கரணத்தில் பிறந்தாலும் பொருந்தும், சகுனி கரணத்தில் பிறந்தாலும் பொருந்தும். அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயம், தர்மம், நீதி, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, பிறப்பே வந்து கர்மாவை வந்து தீர்ப்பதற்கு தான், நம்ம மேலும் வந்து தவறுகள் வந்து செய்யக்கூடாது, நேர்மையா இருக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடோடு வந்து பாத்தீங்கன்னா வந்து வாழ்வாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம காமராஜரை வந்து முன்னாள் முதல்வர் மதிப்புக்குரிய காமராஜர் ஐயாவை வந்து நம்ம வந்து சொல்லலாம். சோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நேர்மையா இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஜாதகங்கள்லாம் எடுத்து நீங்க வந்து ஆய்வு பண்ணீங்க அப்படின்னா, அவர்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் நிச்சயமாக சுபபலனை தரக்கூடிய தன்மையில் பாசிட்டிவா இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்ப அடுத்தது வருவோம் வாங்க. இப்ப வந்து நெகட்டிவான பலன்களை தரக்கூடிய தன்மையில் இருந்தால்தான் அது சகுனி காரணத்துக்குன்னு இல்லை. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, பிற காரணங்களால் நீங்க வந்து பிறந்திருந்தாலும் சரி, எந்த நித்திய நாம யோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தாலும் சரி, சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நெகட்டிவான ஒரு தீய பலன்களை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் மட்டும்தான் இவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
பொய் பேசுறது, பித்தலாட்டம் பேசுறது, கோல் மூட்டி விடுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மறதி குணம், எதிர்மறையான குணங்கள், இந்த போட்டி பொறாமை, வஞ்சகம், இந்த மாதிரி எதிர்மறையான குணங்கள் தான் இவங்க கிட்ட வந்து நிறைய இருக்கும். அவங்களும் வந்து முன்னுக்கு போக மாட்டாங்க, அவங்க கூட இணையவங்களையும் வந்து முன்னுக்கு வந்து போக விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி குணநலன்கள் வந்து நிறைய இருக்கும் அவங்ககிட்ட. அப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்குமே இரண்டு விதமான காரணங்கள் வந்து இருக்கு. இப்போ சனி பகவான் இயற்கை பாவர் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து அப்படியே வந்து தீய பலன்களாகவே சித்தரிக்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறான கருத்து, சரிங்களா? அவருடைய நிலைப்பாட்டை பொறுத்து தான் அது வந்து அவர் வந்து எந்த சுபாவம் என்பதை நம்ம வந்து தெளிவாக வந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ அடுத்தது வேற ஒரு மேட்டருக்கு வருவோம். இப்போ வழிபாடுகள், பரிகாரங்கள் இந்த மாதிரி ஒரு டாபிக்ல பார்க்கும்போது சகுனி கரணத்தில் பிறந்தவர்களுக்கு விலங்கு வந்து காகம் என்பதையும், வழிபாட்டு ஸ்தலம் என்பது சனீஸ்வரன் ஆலயம் என்பதும் வந்து திருநள்ளாறு சனீஸ்வரன் என்பதும் வந்து எல்லாரும் வந்து சென்று வழிபாடு செய்கிறீர்கள். இது வந்து வேலை பார்க்குமா அப்படின்னா நிச்சயமா வந்து வேலை பார்க்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது யாருக்கு வேலை பார்க்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் சுபபலனை தரக்கூடிய தன்மைகள் இருந்து அல்லது கோச்சாரத்துல ஒரு சுபபலனை தரக்கூடிய தன்மைகள் வந்து இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி வந்து வழிபாடுகளை செய்யும் போது அவர் வந்து அந்த சனி பகவான் கரணநாதன் உங்களுடைய லக்னத்திற்கு ராசிக்கு எந்த பாவத்தில் இருக்கிறாரோ, எந்த நட்சத்திர ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரோ, எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காரோ, அந்த பாவக்காரக அந்த நட்சத்திரத்தினுடைய காரகத்தின் வாயிலாக நற்பலனை வந்து கொடுப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு ஜாதகருக்கு இது மட்டுமே போதுமானதா? காக்கைக்கு வந்து உணவு வைப்பது, காக்கையை வந்து வணங்குவது, இப்படி வந்து என்னன்னா அதனுடைய உருவத்தை வந்து பயன்படுத்துவது, இதை மட்டுமே செய்தால் வந்து போதுமானதா அப்படின்னாக்க, நிச்சயமாக இல்லை என்பதுதான் என்னுடைய தீர்க்கமான பதில். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரணத்தினுடைய தன்மைகள் என்பது கரண அதிபதி நின்ன இடத்தோட முடிஞ்சு போறது இல்லை. அதனுடைய விஸ்தரிப்பு என்பது அப்படி பறந்து விரைந்து அப்படியே பாத்தீங்கன்னா ராசி மண்டலத்தில் நட்சத்திர மண்டலத்துல பறந்து விரிந்து இருக்கு, எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத நீங்க கவனிச்சிங்க அப்படின்னாக்க, பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், மகர வீடு, கும்ப வீடு, அது இல்லாமல் ஜன சனி பகவான் அமர்ந்த இடம், கோச்சார சனி பகவான் அமர்ந்த இடம், இத்தனை இடங்களில் கரணத்தினுடைய தன்மைகள் என்பது எப்பொழுதுமே இருக்கும். மகர ராசி எடுத்துக்கோங்க, உத்திராடத்தினுடைய 2, 3, 4 பாதங்கள் அங்க இருக்கு. அடுத்து திருவோண நட்சத்திரம் இருக்கு, அவிட்ட நட்சத்திரத்தினுடைய 1, 2 பாதங்கள் அங்க இருக்கு. அப்படி கும்பத்துக்கு வருவோம், அவிட்டத்தினுடைய 3, 4, சதயம், பூரட்டாதியினுடைய 1, 2, 3 இதெல்லாம் அங்க இருக்கு. கர்ணநாதன் சனிதனே அந்த வீட்டுலதானே இவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப நல்லா சிந்தித்தீர்கள் என்றால் இந்த கர்ணத்தினுடைய தன்மை என்பது அந்த நட்சத்திரங்களுடன் எப்பொழுதுமே வந்து இணைந்துதான் இருக்கும். சரி, இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு கிரகத்திற்கு பலன்களை வந்து தீர்மானிக்கும் போது என்ன பண்றோம், அவர் வந்து ஒரு பாவத்தில இருந்து ஒரு ராசியில இருந்து எங்க இருக்காரு, எந்த வீட்டில் இருக்காரு, எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, எந்த கிரகங்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க, யார் வந்து பாக்குறாங்க, இவர் யாரையெல்லாம் பாக்குறாரு, எல்லாமே வந்து எடுக்கிறீங்க இல்லையா? அப்படியெல்லாம் பாவம், அதாவது பாத்தீங்கன்னா 3, 6, 8, 12 பாவமா, கேந்திரமா, திரிகோணமா, பாதகாதிபதியா, மாரகாதிபதியா, இப்படி எல்லாம் எல்லாத்தையும் இணைத்து பலன்களை வந்து தீர்மானித்து விட்டு பரிகாரங்கள் வழிபாடுகள்னா, கரணநாதன் வந்து சகுனி காரணத்தில் பிறந்ததுனால கரணநாதன் சனி, விலங்கு வந்து காகம், திருநாளை சென்று வழிபாடு பண்ணால் எல்லா தோஷமும் வந்து விலகிவிடும் அப்படின்னா வந்து அது மட்டுமே போதுமானதா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து இந்த விஸ்தரிப்புல என்னென்ன கிரகங்கள்லாம் இருக்காங்க அதெல்லாம் யோக பலனை தரக்கூடிய திதி யோகம் கரணத்தின் அடிப்படையில் யோக பலனை தரக்கூடிய தன்மையில இருக்கா? ஒரு ஜாதகத்தை எடுக்கிறீங்க, சகுனி கரணம், கரணாதிபதி சனி பகவான், அவர் வந்து ஒரு கரணநாதன்னாவே எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நல்ல பலனை கொடுத்துருவாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 நம்பர் டுபாக்கூர் பாடத்திட்டம், அதெல்லாம்
ஆக்சுவலா வந்து கவனிச்சீங்கன்னா சனி பகவான் யோக பலனை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவயோக நட்சத்திரத்துல நின்றுட்டாரு அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய காரகத்துல கெடுபலனை தான் வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. வேலையாட்கள் சரியா அமைய மாட்டாங்க, போய் பித்தலாட்டங்கள் பேசக்கூடிய ஒரு சூழல்கள் வந்து உருவாகும். போர் போட்டீங்கன்னா மண்ணுக்கு கீழே இருக்கிற தன்மைகள் எல்லாமே சனி பகவானுக்கு உண்டானது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சம்பந்தமான எது செய்தாலும் உங்களுக்கு வந்து நெகட்டிவான விஷயங்கள் தான் நடைமுறைக்கு வந்துட்டே இருக்கும். அப்ப கரணநாதன் என்றாலே அவர் வந்து யோக பலனை தான் கொடுப்பாரு அப்படிங்கறது வந்து முற்றிலும் தவறான கருத்து. சரி, ஒரு ஜாதகத்துல கரணநாதன் வந்து அவயோக ஸ்டார்ல இருந்து கெடுபலனை தரக்கூடிய தன்மையில இருக்காரு அப்படின்னா அதோட அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? அப்படிலாம் இல்ல, அடுத்த வாய்ப்புகள் அவருக்கு வந்து இருக்கு. மீதி சொன்ன இடங்களில் எல்லாம் ஏதாவது ஒரு கிரகம் சுப பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் அந்த கிரக காரகத்தின் வாயிலாக ஜாதகருக்கு யோக பலனை வந்து சனி பகவான் வந்து கொடுத்துருவார். தன்னுடைய கர்ணநாதன் என்ற யோக பலனை வந்து கொடுத்துருவார் நிச்சயமா. அப்ப இப்படியெல்லாம் வந்து எடுத்து ஆய்வு பண்ணி முடிக்கும் போதுதான் யார் யாரெல்லாம் வந்து இந்த ஜாதகத்துல கர்ணத்துடன் வந்து தொடர்புல இருக்காங்க, எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு என்பதெல்லாம் நமக்கு வந்து தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஜாதகருக்கு செய்ய வேண்டிய யோக விருத்தி வழிபாடுகள் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, கரணத்தை சார்ந்து அதுக்கப்புறம் பண்ணும்போதுதான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரமாதமான யோகங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வரும். இப்ப அடுத்தது இந்த 11 கரணங்கள்ல இருந்து ஒரு சில பொதுவான கருத்துக்களை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது இந்த கௌளவ கரணம் சகுடி கரணம் இந்த 2 கரணங்களுக்கும் கரண அதிபதி சனி பகவான். கரண அதிபதி சனி பகவான் சுபபலனை தரக்கூடிய தன்மையில் வந்து குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் இருந்தாலும் எந்தவித நன்மையும் வந்து கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அவர் வந்து நியாயம் தர்மம் நீதி இந்த மாதிரி பாசிட்டிவா இருந்தா பண்ணுவாரு, அப்படி நெகட்டிவா இருந்தாக்க எதிர்மறை எண்ணங்கள் பொய் சொல்றது பித்தலாட்டம் பண்றது அப்படி சொல்லி ஜாதகரை வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திடுவாரு. இந்த 2 தன்மைகள் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு இந்த நவீன இந்த கற்காலத்திற்கு பாத்தீங்கன்னாக்க பொருந்துவா அப்படின்னாக்க இதை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வந்து என்னன்னா குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு இந்த பலன்கள் வந்து பொருந்தும். அதே நீங்க வந்து ஒரு சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கு, ஒரு ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்கு, ஒரு குரு பகவானுடைய நட்சத்திரத்துல இருக்குன்னா அந்த ஜாதகர்லாம் தப்பிச்சுக்கிட்டான்னு அர்த்தம். இருந்து நல்ல பலனை தரக்கூடிய தன்மையில் வந்தால் சொல்லுவார். குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் ஒரு சனி பகவான் கரணாதிபதி நின்று யோக பலனை தரக்கூடிய தன்மைகள் அவர் வந்து சூலம் வரியான் வைத்திரி நாம யோகத்திலாம் பிறந்தவரா இருந்தா அப்ப வந்து பாத்தீங்கன்னா நியாயமான வழியில் தன வரவுகள் என்பது எப்பொழுதுமே அவர்கிட்ட வந்து இருந்துட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேர்மையா இருப்பாரு, ஆனா வந்து பணப்புழக்கங்கள் வந்து நிறைவாக வந்து எப்பொழுதுமே அவருக்கு வந்து கிடைக்கும். சூரியனுடைய நட்சத்திரங்களில் இருந்தால் கண்டிப்பா வந்து அரசியல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா, அவர் வந்து அவருடைய ஜாதகத்துல கவனிச்சீங்கன்னாக்க அவருடைய சனி பகவான் நின்றது வந்து உத்திர நட்சத்திரம் சரிங்களா. அவருக்கு சனி என்பவர் வந்து பாத்தீங்கன்னா யோகி. அப்ப யோகி உத்திர நட்சத்திரத்தில் நிற்பதால் அந்த காரகத்தின் வாயிலாக வந்து அரசியலை வந்து பண்ணிட்டு இருப்பார். இப்ப அவரை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா இதுவரை வந்து நேர்மையான மனிதர் என்ற பெயரை வந்து எடுத்திருக்காரு. அது பல கட்சி ரீதியாக அல்லது பல விஷயங்கள் ரீதியாக இந்தியா முன்னுக்கு போனிச்சா போகலையா வல்லரசு ஆணிச்சா ஆகலையா அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய திங்கிங்ல நான் வந்து விட்டுறேன். ஆனால் அவர் வந்து நேர்மையான மனிதரா இருக்காரா இல்லையா? இருக்கார், நிச்சயமா இருக்கார். இதுவரையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு லஞ்ச ஊழல் வழக்குகள்லயும் அவர் பெயர் வந்து அடிபட்டது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா சனி பகவான் அவருக்கு வந்து யோகியாக இருந்து உத்திர நட்சத்திரத்தில் வந்து அமர்ந்து இருப்பதனால அந்த தன்மையில வந்து அவர் வந்து பிரதிபலிக்கிறார். இப்ப அடுத்தது நம்மளுடைய மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் தற்போது உள்ள முதல்வர் முக ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஜாதகத்துக்கு வாங்க. அவர் வந்து கௌளவ கரணத்தில் பிறந்தவர். அவரு கரணாதிபதி வந்து சனி பகவான். அவருடைய ஜனன ஜாதகத்தில் வந்து சதய நட்சத்திரத்தில் வந்து நின்றுட்டு இருக்கும். இதுவும் நல்ல அமைப்பு.
ஏன்னா ராகுனுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் நிற்கும் போது நியாயம் தர்மம் நீதி இந்த குணநலன்களும் இருக்கும், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதெல்லாம் வந்து இருக்கும். அதே நேரத்துல கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது, பிறரையெல்லாம் வந்து மிரட்டி உருட்டி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து வைத்திருக்கக்கூடிய தன்மையையும் அந்த சதய நட்சத்திரம் என்பது கொடுத்துவிடும். இதெல்லாம் நல்ல அமைப்பா நீங்க எடுத்துக்கலாம். இப்ப வந்து சனி பகவான் வந்து சுயசாரம் வாங்கிறது, சந்திரனுடைய சாரம் வாங்கிறது, இப்படி அவர் குறிப்பிட்ட பாவத்துல வந்து அமர்றது, ராசிக்கோ லக்னத்துக்கு குறிப்பிட்ட பாவத்தில் வந்து அமர்றது, ஒரு திதி சூன்ய அதிபதியுடன் இணைந்து கெடுபலனை தரக்கூடிய தன்மையில் இருக்கிறது, ஒரு அவயோகியுடன் இணைந்து கெடுபலனை தரக்கூடிய தன்மையில் இருக்கிறது, இப்படி வந்து பல காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து நின்றுச்சுனாக்க சுபபலனை தரக்கூடிய தன்மையில இருந்தாலும் நோ யூஸ்னு சொல்ல வர, அந்த அடிப்படையில வேணா நம்ம வந்து இந்த ரெண்டு காரணங்களை வந்து கொஞ்சம் ஆகாத காரணங்கள் அப்படின்னு வந்து ஒரு பொதுவா வந்து நம்ம வந்து தீர்மானிக்கணும் அவ்வளவுதான். சோ இந்த கரணம் அப்படின்னு வந்தீங்கன்னாவே உள்ளார வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது எல்லாம் வந்து என்னுடைய பாடத்திட்டத்தில் விரிவாக 2018 முதல் நடத்தப்பட்டு வருகிறது. இப்ப கவனிச்சீங்க அப்படின்னா அந்த கோவிட்னால வகுப்புகள் நடத்துறதை நிறுத்தி இருந்தேன், மீண்டும் இப்ப வகுப்புகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அடுத்த மாதம் ஜூலை மாதம் 23-24 இந்த 2 நாட்கள் நேரடி திதி யோகக்கரண ஜோதிட வகுப்பு மேடவாக்கம் சென்னையில வந்து நடைபெற உள்ளது. அதற்கு உண்டான கட்டணம் வந்து 3000 ரூபாய், விளம்பரம் வந்து வரும் பாருங்க. அதுல மேலும் என்ன விவரங்கள் வேணும்னாலும் எல்லாமே இருக்கு. இது போன்ற பல அரிய சுச்சமங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு திதியோக கரணத்தில் மிகப்பெரிய தெளிவும் ஞானத்தையும் பெற வேண்டும் என்றால் கண்டிப்பா வகுப்புல வந்து கலந்துக்கோங்க. இது அற்புதமான ஒரு வாய்ப்பு என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திதி யோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாகிய மணிவண்ணன், சேலம். நன்றி, வணக்கம்.